ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ இப்போ சைபடிக்கலாம் சேனல் தான். உங்கள் ஃப்ரெண்ட் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால், உங்கள் ஃபோனில் மாற்ற வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸால் மாற்றலைன்னா உங்கள் ஃபோனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து அதிகமாக இருக்குது. அது என்னன்னு மாற்றுறப்போ உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோஸ் போய் பார்க்கலாம். முதல்ல பார்க்க வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய்க்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சைட் செட்டிங்ஸ் இருக்கும், அதில் போங்க. அதில் போனோடனே கேமரான்னு இருக்கும், அதில் போய்ட்டு கேமரா வந்து ஆன்லேருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஆஃப் பண்ணுறனால உங்கள் ஃபோனை ஏதாச்சும் ஹேக் பண்ணால் உங்கள் ஃபோன் கேமரா மூலமா உங்களை பார்க்க முடியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி பேக் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்கும், இதுவும் ஆன்லேருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃப் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் ஃபோனில் பேசுகிறது வந்து ஹேக் பண்ணிங்கன்னா அவனுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி லொக்கேஷன் ஆன்லேருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து மேலே பார்த்தீங்கன்னா குக்கீஸ் இருக்கும், குக்கீஸில் போய்ட்டு அது ஆன்லைனில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதனால் உங்கள் ஃபோன் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு அதை உங்கள் நோட் க்ரோமில் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. வேணாம்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிங்க் இருக்கணும், அதை வந்து ஆன்லைனில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆன்லைனில் இருக்கிறதுனால நீங்கள் க்ரோமில் போய் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதை ஃபுல்லாக உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு சிங்க் பண்ணினே இருக்கும். இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபோனோட நெட்டும் காலியத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சார்ஜரும் காலியத்துக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்லைன் ஆஃப் பண்ணிக்கோங்க. பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும், ஸ்டோரேஜில் போய்க்கோங்க. இப்போ என் ஸ்டோரேஜில் எதுவுமே இல்லை. எப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரேஜ் என்ன ஒன்று இருக்கும், அதாவது நீங்கள் என்னென்ன வெப்சைட்டில் போய் லிங்க்லாம் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்களோ அந்த லிங்க் எல்லாம் கீழே இருக்கும். அந்த லிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ் டேட்டான்னு வரும். இதில் இல்லை, நான் காட்ட முடியல, சாரி. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் கிட்டத்தட்ட 100-500 MB ஸ்டோரேஜ் பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த லிங்க்கு மட்டுமே. இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஸ்டோரேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஃபோனோட பர்ஃபார்மென்ஸும் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து ப்ரைவேசி இருக்கும், ப்ரைவேசியில் போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டூ நாட் ட்ராக்னு இருக்கும், அது ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்படி ஆன் பண்ணுறதுனால இவனே மென்ஷன் பண்ணிட்டா டூ நாட் ட்ராக்னு, அதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபோன் யாரும் ட்ராக் பண்ண முடியாது. இது 100% ஷுவராக கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சு ஒரு 50% ஷுவரு ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் 100% எதனால் கொடுக்க முடியாது கேரண்டி. கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரௌசர் டேட்டாக இருக்கும். இப்போ போய்ட்டு நீங்கள் ப்ரௌசரில் என்னென்ன பார்த்தீங்க எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் கிளியர் பண்ணாலும் கிளியர் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்டு கேமரா இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் எதுலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணால் இல்லை நினச்சி கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு லாஸ்ட்டு ஒரு 7 நாள் இல்லை ஒரு வாரமாக பண்ணது மாதிரி தான் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல் டைம்ஸ் எனக்கு அது கிளிக் பண்ணோடனே எத்தனை டேஸ் எனக்கு கேட்கும். அதுவே கொஞ்சம் டைம் அண்ட் டேஸ் கிளிக் பண்ணிட்டு கிளியர் டேட்டா கூட கிளியர் ஆகிடும். அப்படி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் இருக்கும், அட்வான்ஸில் போய்க்கோங்க. ப்ரௌசர் ஹிஸ்ட்ரிஸ் அப்போ நிறைய ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்போம். சேவ் பாஸ்வேர்டு இதில் எது உங்களுக்கு தேவையோ அது மட்டும் அன்கிளிக் பண்ணிட்டு தேவையில்லாத வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணிட்டு கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்கள் க்ரோம்லேருந்து உங்கள் ஃபோனில் நிறைய ஸ்பேஸு மிச்சமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது, வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா என்னென்னா உங்கள் ஃபோன் செட்டிங்ஸை போய்க்கோங்க. செட்டிங்ஸை போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும், பேட்டரியில் போங்க. அப்புறம் வந்து பேட்டரி மேனேஜர்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா அதை ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணுறதுனால உங்கள் பேட்டரி சீக்கிரமாக ட்ரை ஆகுது, கம்மியாகும். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் வரும், எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். ஸ்டோரேஜில் போவாங்க, இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் உள்ளே போய்ட்டு ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்கும், மேனேஜர்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுறதுனால உங்கள் ஸ்டோரேஜ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படியே பேக் வந்திருக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூகுள் இருக்கும், கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுக்கணும் அந்த அக்கௌண்ட் இருக்கும். அது வந்து கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செவன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. ஆப் கனெக்டுன்னு இருக்கும், இது இருக்கும். இந்த ஜிமெயில் ஐடி வச்சு எந்தெந்த ஆப்லாம் நீங்கள் லிங்க் பண்ணிக்கிட்டீங்களோ அந்த ஆப்பில் நான் லிஸ்ட்டு காட்டும். இது இருக்கும் நான் இந்த ஆப்பில் நான் லிங்க் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு எனக்கு காட்டல. அப்படி நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்கள் ஃபோனில் பேக்ரவுண்டில் யூஸ் ஆகிங்கன்னா அந்த ஆப்பு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ப்ளூ கலர் மாதிரி பாக்ஸ் போட்டு 4 பாக்ஸ் போட்ட மாதிரி காட்டும். நீங்கள் அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அந்த ஆப் இன்னும் உங்கள் ஃபோன்லேருந்து ஃபுல்லாக டெலீட் ஆகலை, நீங்கள் டெலீட் பண்ணியும். உங்கள் ஃபோனில் தான் இன்னும் அந்த ஆப் ஓடினதுன்னு அதை நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டாக போய் அப்படி
நீங்கள் போய் ஸ்ட்ரெயிட்டாக அதை கிளியர் கொடுத்தீங்கன்னா அப்போ தான் உங்கள் ஃபோனில் தான் முழுத்த அந்த ஆப் போகும். அது வரைக்கும் அந்த உங்கள் ஃபோனில் அந்த ஆப்பு பேக்ரவுண்டில் ஓடினே இருக்கும். அப்போ உங்கள் ஃபோனை டெய்லர் பயில போயிடுவாங்க. டெய்லர் பயில போயிட்டு ஸ்டார் ஆஸ் 07 அடிங்க. அச்சோன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் பாடி ஹெட்டுன்னு இருக்கும். அது வந்து 1.6 இருந்தால் இப்போ 1.600 1.6 தான் காட்டணும். எப்போ ஃபோனில் 1.6 இருந்தால் உங்கள் ஃபோன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். 1.6 கீழே இருந்தால் உங்கள் ஃபோன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இதே 1.6 மேலே இருந்ததுன்னா தயவு செய்து அந்த ஃபோனை உடனே தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு ஃபோன் வாங்கிக்கோங்க. அப்படி ஏன் அப்படி பண்ணலைன்னா உங்கள் உயிர் போட்டு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சைபர் டெக்கன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.